இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு வங்காள சுதந்திர போராட்ட நாயகனின் கதையை கொண்டு வந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இதே நாளில் பாரதத்தின் தலைசிறந்த பிள்ளை ஜதீந்திரநாத் தாஸ் தன் இருபத்தி ஐந்தாம் வயதில் தேசத்தின் சுதந்திரத்திற்காக இளம் பிராயத்தில் மிக உயர்ந்த தியாகம் செய்தார் ஜத்தின் தாஸ் என்ற பெயரில் அறியப்பட்ட இச்சுதந்திர போராட்ட வீரர் தனது வேறுபட்ட அணுகுமுறையால் சர்வ வல்லமை மிக்க ஆங்கிலேயர்களுக்கே சவாலாக விளங்கினார் ஜத்தின் தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று கல்கத்தாவில் பிறந்தார் தனது இளம் பருவத்திலேயே வங்கத்தின் அனுசீலன் சமிதியில் இணைந்தார் பின்னர் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன்ஸில் இணைந்தார் மேலும் பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுடன் இணைந்து பணியாற்றினார் தனது பதினேழாவது வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் அவர் சிறந்த மாணவர் ஆனால் அவர் தன் வாழ்வை தேச விடுதலை போராட்டத்திற்காக அர்ப்பணித்திருந்தார் அந்நாளில் ஆங்கிலேய அரசால் சிறை கைதிகளின் மீது நடத்தப்பட்ட எண்ணற்ற கொடுமைகள் ஜத்தின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்நிலையை மாற்றி அமைக்க எண்ணி அக்கொடுமைகளை எதிர்த்து உண்ணான் நோன்பு இருக்க முடிவு செய்தார் ஜத்தின் அவர் அறுபத்தி மூன்று நாட்கள் வரை உண்ணாமலேயே இருந்தார் அதனால் தன் இன்னுயிரை நீத்தார் இந்த புரட்சியாளரின் இவ்வுயிர் தியாகம் சிறை அதிகாரிகளின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அரசியல் கைதிகளின் நிலையை சரி செய்ய அவர்கள் பணிய வேண்டியதாயிற்று இப்புரட்சியாளர்கள் ஜூன் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தனர் அது பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி சாண்டர்சன் கொலையுடன் தொடர்புடையது அரசியல் சிறைவாசிகளின் உரிமைகளுக்காக உண்ணா நோன்பிருந்து போராடிய ஜத்தின் தாஸ் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்க நேர்ந்தது அவர் இரக்கமற்ற முறையில் தாக்கப்பட்டார் அவருக்கு பலபந்தமாக உணவு உண்ண வைப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது அதனால் அவர் நுரையீரல் பாதிப்படைந்தது ஜத்தின் தாஸ் உயிரிழந்த பிறகு இறந்த உடல் வங்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது அவரது உடல் இருந்த சவப்பெட்டியை சுபாஷ் சந்திர போஸ் அவுரா ரயில் நிலையத்தில் பெற்றுக்கொண்டார் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் ஜத்தின் தாஸின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் சுபாஷ் சந்திர போஸ் அவரை தேசத்தின் இளம் ததிசி முனிவர் என அவரது தியாகத்தை குறிப்பிட்டார் இதே நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் பாரத ராணுவம் ஹைதராபாத் ராஜ்யத்தை பாரதத்துடன் இணைக்க ஆபரேஷன் போலோ என்கின்ற ராணுவ நடவடிக்கையை துவக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை பெரும்பாலான சுதேசி ராஜ்யங்கள் பாரதத்துடன் இணைந்து விட்டன ஆனால் ஹைதராபாத் பாகிஸ்தானுடனும் இணையவில்லை பாரதத்துடனும் இணையவில்லை அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத் நிசாமிடம் பாரதத்துடன் இணைய கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் நிசாம் துவக்கத்தில் பிரிட்டிஷ் அரசுடன் தொடர்பு கொண்டு ஐதராபாத்தை அணிசேரா நாடுகளுடன் மன்னராட்சி அரசியலமைப்பு கொண்ட நாடாக இணைக்க விரும்பினார் ஆனால் அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் லார்ட் லூயி மவுண்ட் பேட்டனால் அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இதற்கிடையில் அப்பொழுது ஆரிய சமாஜ் மற்றும் சுவாமி ராமானந்தர் தலைமையில் மாநில மக்கள் காங்கிரசால் ஐதராபாத்தை பாரதத்துடன் இணைக்க கோரி போராடின இதற்கிடையில் நிசாம் நேரடியாகவும் மற்றும் ஜாகீர்களை நியமித்தும் விவசாயத்தை சுரண்டல் போக்கு கொண்ட ஒரு நிர்வாகமாக ஐதராபாத்தின் நாற்பது சதவீத நிலங்களை நிசாம் தனது வசம் வைத்திருந்தார் அதனால் இக்கொள்கைகளை எதிர்த்து விவசாயிகளிடமிருந்து ஒரு எதிர்ப்பு இயக்கமாக மாறி ஒரு வடிவம் பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அப்போராட்டம் உச்சமடைந்திருந்தது செப்டம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்திய படைகள் அதிகாலை நான்கு மணிக்கு மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஐதராபாத்துக்குள் நுழைந்தது படைகள் முதலில் சோலாப்பூர் செகந்திராபாத் ராஜ தங்கள் நடவடிக்கைகளை துவக்கினர் படைகள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தன மேலும் பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மாலை ஐந்து மணிக்கு நிசாம் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அதன் பிறகு சூழ்நிலையே மாறியிருந்தது நிசாம் பாரதத்துடன் இணையும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டியதாயிற்று இத்துடன் இன்றைய சுதந்திர போராட்ட பயணம் செய்திகளுடன் முடிவடைகிறது மற்றொரு சுதந்திர போராட்ட பயணத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க இந்தியா வாழ்க பாரதம்